ஹாய் மீடியம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜென்ரல் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரிக்கு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நிறைய பேர் ட்ராவல் வந்து போனாங்களா. அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ எல்லாருக்குமே வந்து மெயினாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அது என்னென்னா, ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டுக்கு எக்ஸ்பென்சஸ், ஹோட்டல்லேருந்து அவங்க எதனாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு காரோ பைக்கோ அதுக்கு தேவைப்படும், லோக்கல் கைட் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, எக்ஸப்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் தவிர மற்ற எக்ஸ்பென்சஸை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து ஒரு புதுசான கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து ஹோஸ்டோம், இல்லை அப்படின்னா வந்து ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீயாக தங்கிறது, சாப்பிட்றது, ஓகேங்களா, இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். முக்கியமாக இதை வந்து யாரும் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க யாருக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த ஹோம் ஸ்டே ஹோஸ்டம்னா என்னென்னா, நான் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு யாருனே தெரியாத வீட்டுக்கு, அவங்க யாரையும் நம்மளுக்கு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான், அவங்க வீட்டுக்கு நான் போய் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணிட்டு அவங்க கூட வந்து பேசலாம், பழகலாம், அவங்க கல்ச்சர் நம்ம வந்து கற்றுக்கலாம். அவங்களே நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெளியே வந்து அவங்க புது புது இடத்துக்கு, அவங்க என்னென்ன ஃபேமஸான இடம் இருக்கோ அவங்க ஃபுல்லாக வந்து கூப்பிட்டு போவாங்க. நம்ம சொல்கிற இடத்துக்கு அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்களே நம்மளுக்கு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோம் வந்து கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ள வந்து விட மாட்டோம், ஓகேங்களா. எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, இது ட்ரஸ்டபுளா, எப்படி இதை பண்ண முடியுது, அதாவது அது மட்டும் இல்லாமல் எப்படி இது ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. உதாரணத்துக்கு பி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்களா. இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் சொல்லிட்டு எஃபியில் எப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ப்ரொஃபைலில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பேர், அவங்க வீடு, அவங்க அட்ரஸ் எல்லாமே போட்டுட்டு அவங்க வந்து இந்த ஒரு அவங்க வீடெலாம் பிக்சர் வந்து எடுத்து வந்து போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டம் கிரியேட் வந்து பண்ணி வந்து வச்சுருவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் உதாரணத்துக்கு நான் இருக்கேன், ஓகேங்களா, மார்க் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து இருக்காரு. ஸோ அவரு ஹோஸ்டம் வந்து வச்சுருக்காரு. நான் இப்போ அவர் வீட்டுக்கு போய் வந்து தங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றப்பன்னா அந்த வெப்சைட்டில் நானும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறப்ப அவரும் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் எடுத்த உடனே என்ன அக்செப்ட் வந்து பண்ணிக்க மாட்டார். எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ப்ரொஃபைலில் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு காலமாக இருக்கும். எப்படி இந்த டேகு, சாட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு காலம் இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு சாட் சாரி இந்த ஒரு காலம் வந்து இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் காலம்னா என்னென்னா, இப்போ வந்து என்னை பற்றி வந்து நிறைய பேர் அந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை போட்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து டைப் பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை டிட்டுக்கு லார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஓகேங்களா. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற காலத்தில் என்னை பற்றி ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், இப்போ எப்படா உன் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா, என் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா, நானும் என்ன பண்ணுறங்க அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் யாருமே டக்குன்னு என் வீட்டுக்கும் வர மாட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, என்னோட ப்ரொஃபைலை பார்க்குறாங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலில் ப்ரிஃபரன்ஸே இருக்காது. அப்புறம் எப்படி என் வீட்டுக்கு வந்து வருவாங்க, நானும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகணும், என் வீட்டுக்கும் மற்றவங்க வரணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு நம்ம சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணோம். உதாரணத்துக்கு நான் ஹோஸ்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுற ஆசைப்படுறவங்க, எந்த மாதிரி ஹோஸ்டமில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஹோஸ்டம் கிரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட கான்டாக்ட் வச்சுட்டு அவங்க கூட நம்ம பழகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பர்சனலாக சில ப்ரிஃபரன்ஸ்ன்னு நம்மளை பற்றி வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் காலத்தில் வந்து கொடுப்பாங்க. இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கப்பனா அவன் வந்து என்ன பண்ண ப்ரிஃபரன்ஸை டைப் பண்ணி வச்சுருப்பான், இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து கைண்டாக வந்து பார்த்துப்பான், ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பான், இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனான், அவன் வீட்டில் இந்த ஃபுட் நல்லா இருந்துச்சு, இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நிறைய விஷயம் வந்து டைப் வந்து பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண, என்னோட 10 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவ்வளோ 12 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அந்த 12 ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸை கொடுத்தாங்கன்னா யாரோ ஒரு நபர் ஜூலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோ பையனோ யாராக வேணா இருக்கலாம், அவங்க இதை பார்த்துட்டு வந்து ஓகே இந்த பையன் நல்ல பையன், வீட்டில் போய் தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக இருக்கும், நிறைய இடத்துல நம்ம கூப்பிட்டு போவோம், ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்க வந்து வருவாங்க, ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஓகேன்னு அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜூலியட்டோட ப்ரொஃபைலை நான் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபைல் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்துருக்கு, ஏன்னா வந்து அவங்க கூட என்னை ஏமாத்திரல, ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் செக் பண்ணி வந்து பார்ப்பேன். ஓகே அவங்கள பற்றி நல்ல விதமாக தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு
செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை அக்செப்ட் வந்து பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு வந்து இருக்குது ஓகேங்களா. இது வந்து சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி விஷயம் வந்து சொன்னேன். என்ன மாதிரி தான் போவோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது எப்படி வந்து ஒரு பொண்ணோ பையனோ டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம், சார் இந்த ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வரணும், உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க, அது ஃபீமேலாக இருக்கணும், மெயிலாக இருக்குமா, கேயாக இருக்கணும், எது வேணும், எந்த டைப்பான இருக்கலாம் ஓகேங்களா, எது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கவாக நம்ம ரிஜிஸ்டர் வந்து பண்ணிச்சுக்கலாம். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க யாராவது வந்து இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, ஸோ வந்து ஓகே ஓஸ்டோமில் என்னென்ன வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபைல் இருக்க ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது சேஃப் அண்ட் செக்யூர்டாக கேட்டிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் தான். மற்றவங்க ப்ரிஃபரன்ஸை நம்ம பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அக்செப்ட் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து மற்றவங்க ப்ரிஃபரன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம ரெக்வஸ்ட்டும் கொடுக்கணும். இப்போ நான் யூஎஸ் போகிறேன் அப்படின்னா யூஎஸில் வந்து டார்லிங் அப்படின்ற ஒரு பையன் வந்து இருக்கா. ஸோ டார்லிங் அப்படின்ற பையனோட ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பேன், ஓகே இவன் வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், வீட்டுக்கு போனால் நல்லா பார்த்துவான்னு சொல்லிட்டு நான் யூஎஸ் போனதுக்கப்புறம் நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். அக்செப்ட் பண்ணிட்டா யூஎஸ் போனதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் நான் தங்குவேன், சாப்பிடுவேன், அவங்க கூட பேசுவேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து வெளியே வந்து போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடந்துக்குது. இது வந்து வெறும் அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு மட்டும் நடக்கிறது வந்து கிடையாது. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸோட நிறைய நாலேஜ், நிறைய கல்ச்சர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ வந்து ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது ஓகேங்களா. ஸோ இது யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது. இப்போ நான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு பர்சன் வராரு, வந்த உடனே யூடியூப் பற்றி எனக்கு சொல்லார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓகே யூடியூப் எப்படிலாம் இருக்கா, யூடியூப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் வந்து இருக்குது, இப்படி தான் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்படி ஒரு கான்வர்சேஷன் நல்லா பில்ட் ஆகும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன் பில்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ஏமாந்தலும் பெருசாக இது ஏமாச்சு அப்படின்னா வந்து மெயின் எய்ம் எது அப்படின்னா வந்து நிறைய கல்ச்சர் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. ஒருத்தரோட சேனல் நான் வந்து பார்த்துருக்கேன், அவரும் ட்ராவல் வந்து பண்ணுறாரு, நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான். ஸோ வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சைனாவில் இருக்கோ ஒரு பர்சனோட வீட்டுக்கு வந்து போனார், இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு. ஸோ சைனாவில் இருக்கோ அவரோட ப்ரிஃபரன்ஸை வந்து பார்த்துட்டு ஓகே இவர் வந்து வந்தால் கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் வந்து பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் அவர் வீட்டுக்கு வந்து போனார். போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வெளியே போக வேலை இருந்ததுனால அவரோட வீட்டோட சாவியை வந்து இந்த பிளாகர் இருக்கார்ல அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவர்கிட்ட, நம்ம தமிழ்நாடு ஆளுக்கிட்ட வந்து இந்த சாவியை வந்து கொடுத்துட்டு இந்த வீடை நீ பார்த்துக்கோ, நான் திரும்பி வரதுக்கு ரொம்ப நாளாகவும் என்னோடய ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவன் உன்ன நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பில்டு வந்து ஆகும், அந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பில்டு வந்து ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட் வந்து. ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணாச்சு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கான்வர்சேஷன் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வேற கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஓஸ்டோம் ஓஸ்டே இந்த ஒரு கான்செப்டை பற்றி ஷேர் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேற ஒரு புல் சந்திக்கிறேன். பாய் மக்களே.